விவசாய ரசாயனம் பயன்படுத்தப்பட்ட உணவு உற்பத்திகள் புற்றுநோய் மற்றும் மோசமான உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் மற்றும் உயிரை கொல்லும். இலங்கை இந்து சமுத்திரத்தின் அழகிய தீவாகும். எமது நாடு ஒரு விவசாய நாடாகும். இங்கு ஏற்றுமதி மூலம் அதிக அளவு வருமானம் ஈட்டித்தரும் பணப்பயிராக விளங்குவது தேயிலை. இலங்கையில் தேயிலை தோட்டச் செய்கை முதன்முறையாக 1867 ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. உலகில் இரண்டாவது அதிகளவு சேதன பசலையை பயன்படுத்தி தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இரண்டாவது நாடாக இலங்கை விளங்குகின்றது. 1983 முதன்முறையாக சேதன தேயிலை தோட்டச் செய்கை ஆரம்பிக்கப்பட்டது. இது 2000 ஆண்டளவில் 5.78 விழுக்காடுகளில் இருந்து 2010 3.34 விழுக்காடுகளாக உயர்ந்துள்ளன. இயற்கை முறை விவசாயமானது எந்த விதமான இரசாயனங்களையும் பயன்படுத்தாது, இயற்கையான முறையில் நீடித்து நிலை பெறும் வகையில் மன நிறைவுடன் வாழக்கூடிய இயற்கை சூழலை உருவாக்கும் முறையாகும். இன்று அதிகளவு தேயிலை செய்கையாளர்கள் சேதன தேயிலை செய்கைக்கு மாறி வருகின்றனர். சேதன தேயிலை உற்பத்தியில் விவசாயிகளின் அதிகளவு வருமானம் பெற முடியும். இருந்த போதிலும் சந்தைப்படுத்தல், விவசாயிகளின் சேதன விவசாயம் தொடர்பான நிலைப்பாடு, தனிப்பட்ட பிரச்சனைகள், சேதன உரத் தேவை, நிறுவனங்களின் நிலைப்பாடு மற்றும் பொருளாதாரம் போன்ற காரணிகள் இவர்களது சேதன விவசாய ஈடுபாட்டை பாதிக்கின்றது. விவசாயிகள் தற்போது இயற்கை உர உற்பத்தி, திரவ உர உற்பத்தி, மண்புழு உர உற்பத்தி, இயற்கை முறை பீடை கட்டு ஈரப்பதன் பாதுகாப்பு முறைகளான கான் அமைத்தல், கல்வேலி, உயிர்வேலிகள், தாவர கழிவு வரம்புகள் அமைத்தல் தொடர்பான விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அரசு விவசாய திணைக்களங்களை விட தனியார் நிறுவனங்கள் அதிகளவு சேதன தேயில் உற்பத்தி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் முன்னெடுப்புடன் செயற்பட்டு வருகின்றனர். சோபாவின் விரிவாக்கல் பிரிவு அதிகாரியிடம் வினவிய போது விவசாயிகளுக்கு தேவையான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். போக்குவரத்து வசதி, வாகன வசதி, சந்தை வாய்ப்பு மற்றும் மக்களுக்கு பல்வேறுபட்ட கொடுப்பனவுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இலவச பயிற்றுவிப்பு வகுப்புகள் வழங்கப்படுது, ஆனால் அவங்க அதை பின்பற்றாதன் காரணமாக விவசாயத்தில் அதிக அளவு லாபம் பெற முடியாமல் இருக்குது. வேப்பங்கோல் அந்த மாதிரி இதுகள் இருக்கு தானே, அது அடிக்க சொல்றாங்க. சேதன தேயிலை உற்பத்தியில் விவசாயிகளினுடைய கல்வி மட்டம், தேயிலை உற்பத்தி சார்ந்த அறிவு, பழக்க வழக்கம், அனுபவம், சந்தை பெறுமதி, கால்நடை போன்ற காரணிகள் குறிப்பிட்ட அளவு செல்வாக்கு செலுத்துகின்றது. தொடர்ந்து விவசாயி கூறுகையில், இலங்கையில் ஏற்படுகின்ற அதிகளவான நோய்களுக்கு முக்கிய காரணம் விவசாய ரசாயன பசலைகளின் பாவனை. இதனை ஒழிக்கிறதுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இயற்கை விவசாயம் செய்து நோய் நொடியற்ற அன்னை தேசத்தை உருவாக்குவோம்.